வணக்கம். ரியான்ஸ் ஹீலிங்லேருந்து நான் சிரீஷ் பேசுகிறேன். நிறைய பேருக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ சிக்கல்கள் வந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்றதற்காகத்தான் பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்மளுடைய தாரை அப்படின்னு அழைக்கப்படுற நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் பற்றியும் முழுமையாக கற்றுக்கிட்டு, உங்கள் நட்சத்திரங்களுக்கு உண்டான அதிதேவதை யார், உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான ஜீவசமாதி எது, உங்கள் நட்சத்திரத்திற்கு என்ன ஹோமம் செய்தால் பலன் கிடைக்கும், உங்கள் நட்சத்திரத்திற்கு என்ன மரம் வளர்த்தால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது போன்ற இன்னும் நிறைய விஷயங்கள், உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எந்த வடிவத்தை தாரையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகுன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கிறீங்க, உங்களுடைய நட்சத்திரமும் உங்கள் பையனுடைய நட்சத்திரமும் ஒத்து வர மாட்டேங்குது, உங்கள் 2 பேருக்குள்ளே அவ்வளோவா கம்யூனிகேஷன் இருக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் உங்கள் பையன் உங்களோட தான் சண்டை போட்டுட்ருக்கார் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி ஒரு காமனான ஒரு நட்சத்திரத்துடைய வடிவத்தை தாரையாக செய்து அதை நீங்கள் மோதிரமாக யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் நீக்கிக்கலான்றது தான் இந்த தாரை வகுப்பில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்கள் நட்சத்திரத்திற்கு எந்த பொருளை தானமாக கொடுத்தா பயனளிக்கும், எந்த பூவால் இறைவன் அர்ச்சனை செய்தால் நல்ல பயன் கிடைக்கும் அப்படின்ற பல தகவல்களை இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஜோசியம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஜோதிடம் பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது, தாராளமாக இதை நீங்கள் கற்றுக்கலாம். இதோடு சேர்த்து கரணங்கள் பற்றியும் சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நம்ம எல்லாருமே வந்து ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த மாதிரி ஒரு கரணத்தில் ஜனனம் செய்திருப்போம். அந்த கரணனுக்கு உண்டான கரணநாதன் யார், அதற்கு என்ன உபரத்தினம் பயன்படுத்தணும், என்ன பூஜை செய்யணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதற்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு நீங்கள் உடனே கிளாஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.